हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। फर्स्ट ऑफ ऑल எல்லாருக்கும் ஹேப்பி பொங்கல். ஸோ இது என்னோட தலை பொங்கல் செலிப்ரேஷன் தான். ஸோ அம்மா வீட்டில் இருக்கேன், பொங்கல் வைக்கணும் இல்லையா? அம்மாவால் வந்து உடம்பு முடியல, நானும் அப்பாவும் தான் சேர்ந்து வேலை பார்க்கணும். டைம் பார்த்திங்கன்னா 2 மணி, 2 மணிக்கே ஏஞ்சாச்சு. இது பொங்கல் வைக்கிற அடுப்பு கட்டின்னு சொல்லுவாங்க, இது வந்து கழுவிட்டு சாணி போட்டு மொழுகி வைக்கணும். நான் வச்சிட்டேன், அப்புறம் இது காஞ்ச உடனே தொடச்சிட்டு பொட்டு வைக்கணும். ஸோ இது மேரேஜ் முடிஞ்சு வர ஃபஸ்ட்டு பொங்கல் இல்லையா, அதனால் அம்மா வீட்டில் தான் இருக்கும். ஸோ நம்ம சைடில் வந்து பொங்கலுக்கு சீடு வரிசை அப்படின்றதெல்லாம் எதுவும் இல்லை, ட்ரெஸ் எடுத்து தருவாங்க அவ்வளோதான். பொங்கல் மரியாதைன்னுட்டு வீட்டுக்கு வந்து போகும்போது ட்ரெஸ்ஸும் காசும் வச்சு தருவாங்க, மற்றபடி பொங்கல் சீடு வரிசை செய்யறதுலாம் அந்த பழக்கம்லாம் எதுவும் இல்லை. ஸோ இதை முடிச்சுட்டு வீடு துடைக்கணும். நான் பொங்கல்ன்றதுனால காலையிலே செஞ்சுக்கலாம் அப்படின்றதால போகி அன்னைக்கு செய்யலை. போகி அன்னைக்கு காலையில் செஞ்சு முடித்தாச்சு, மறுநாள் செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக விட்டுட்டேன். 2 மணிக்கு ஏஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வைக்க போகிறோம் இல்லையா. பொட்டு வச்சிடலாம் இதுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த அடுப்பு கட்டி, எனக்கு தெரிஞ்சதுலேருந்து எங்கள் வீட்டில் வச்சு இதில் தான் பொங்கல் வைப்போம் வருஷம் வருஷம். இதை ரெடி பண்ணி முடிச்சுட்டு கோலம் போட்டேன்னா சரியாக போயிடும். மற்ற எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன், வீடு துடைக்கிறது எல்லாமே. ஸோ இதான் நான் போட்ட கோலம். இது சைடில் 2 இருக்கிறது அம்மா போட்டது. தெரு வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசு, அதனால் ஒரு கோலம் தான் என்னால் போட முடிஞ்சது, அடுத்த 2 வந்து அம்மா போட்டாங்க. ஸோ இது வந்து சாணியில் 2 விநாயகர் செஞ்சு வச்சுட்டு சின்னதாக தொட்டி மாதிரி செஞ்சு அதில் வந்து பாலும் தவிடும் போடுவாங்க. ஸோ மணல் போட்டு அடுப்பு கட்டி ரெடியாக எடுத்து வச்சுட்டாரு. இது எல்லாமே அப்பா தான் எடுத்து வச்சாங்க. இது வந்து பிள்ளையார் மனை. இது கூட தேங்காய், வரலிக்கிழங்கு, புடிக்கறனை, அப்புறம் வந்து வாழைப்பழம் வச்சுட்டு மஞ்சள் கரும்பு இதெல்லாம் வச்சாச்சு. இங்கேயும் ஒரு விநாயகர் பிடிச்சி வைப்பாங்க, சாணியில் பிடிச்சி வச்சுருவாங்க. ஸோ இது மாதிரி இப்போ வந்து இது காலையில் பொங்கல் வைக்கும்போது, திரும்ப பொங்கல் வச்சு முடிச்சுட்டு படைக்கும் போது அப்பயும் விநாயகர் தனியாக பிடிச்சி வைக்கணும். பொங்கல்னாவே ரொம்ப நாள் எதிர்பார்த்தது, ஏன்னா வந்து அப்பா அம்மா மட்டும்தான் வீட்டில், 2 பேர் இருக்காங்க, யாருமே இல்லை. அப்பா வந்து ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க, பொங்கலுக்கு வருவீங்களா வரலையா அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு பொங்கல்ன்றதுனால அங்கே தான் போவோம். இங்கேயும் அத்தை வந்து, நான் வந்து ஃபஸ்ட்டு பொங்கல்ன்றதுனால இங்கேயும் படைக்கலாம் அப்படி, அவங்களுக்கும் அனுப்புறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட்டு 2 இடத்துலையும் பார்க்கணும்ல அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு இங்கே படைச்சிட்டு மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாமியார் வீட்டில் படைக்கலான்ருக்கோம். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்கும்போது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே நல்லா பெரிய தவளை வச்சு தான் பொங்கலே பொங்குவோம். இப்போ ரொம்ப குட்டியாயிடுச்சு. இப்போ வந்து மாடு நிறைய இருக்கும், வண்டியும் இருக்கும். ஸோ வந்து வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நாங்களே பெயிண்ட் அடிச்சிடுவோம். முறுக்கு சுற்ற வேலை நிறைய இருக்கும், ஏன்னா வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஈவினிங் எல்லாருமே வந்து வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கு எல்லாம் வெத்தல் பாக்க வச்சு முறுக்கு வச்சு கொடுப்பாங்க. இந்த வருஷம் அதெல்லாம் இல்லை, ஏன்னா யாரும் இல்லை வீட்டில், அப்பா அம்மா 2 பேர் தான், அவங்களால செய்ய முடியல அப்படின்றதுக்காக அப்படி ஒரு விஷயத்தை விட்டாச்சு. எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொங்கல் தாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ என்னவோ சமைக்கிறோம் சாப்பிட்றோம் அவ்வளோதான் இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் மாடு இருக்கும், மாடை வந்து குளிக்க வச்சுட்டு அதுக்கு பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதோட கொம்புக்கு எல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு பலூன் ஊதி கட்டிட்டு வெளியில் வந்து கூப்பிட்டு போவாங்க, மாடெல்லாம் கோயிலுக்கு கூட்டின்னு போவாங்க. அதுக்கப்புறம் வண்டி மாடெல்லாம் ஒன்றா சேர்ந்து அது ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி அங்கே ஒரு பூஜை போடுவாங்க. பூஜை போட்டுட்டு ஊர் ஃபுல்லாக மாட்டு வண்டியில் சுற்றி வருவோம், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பொங்கல் வைக்க ரெடி ஆயாச்சு, பொங்கல் எல்லாமே வச்சு முடிச்சிட்டோம், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஒரு பானை சீக்கிரமாக பொங்கி வந்துடுச்சு, வடக்கு பக்கம்தான் பொங்கணுன்றதுனால அதுவும் கரெக்டாக பொங்கி வந்துடுச்சு. ஒரு பானை ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இது முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து மிளகாத்தூள் போடாமல் சாம்பார் வைப்போம். எப்படின்னா வந்து எல்லா காய்கறியும் கட் பண்ணி போட்டு மிளகா மட்டும் போட்டு சாம்பார் வைப்போம். அந்த சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு
இன்னைக்கு நாளைக்கு நான் இன்னைக்கு செஞ்சது அடுத்த நாள் சாப்பிட்றேன். ஒரே விஷயம் அது ஒன்று மட்டும் தான், மற்றது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக தான் சாப்பிடுவேன். அடுத்த நாள் நான் சாப்பிட மாட்டேன் ஒரு விஷயத்த. காலைல செஞ்சது காலைல மட்டும்தான், நைட்டுக்கு மோஸ்ட்லி நான் சாப்பிட மாட்டேன். வேறு வழி இல்லைன்ற பட்சத்தில் சாப்பிடுவேன், மற்றபடி சாப்பிட மாட்டேன். ஸோ இப்போ பால் ஊற்றியாச்சு. இந்த பொங்கல் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எங்கள் அம்மா வீட்டில். என்னொன்று, அக்கா பசங்க அக்காலாம் வந்திருப்பாங்க, அவங்க எல்லாமே வந்து மாட்டு பொங்கலுக்கு அவங்க வீட்டில் புடவை படைக்கணுமா, படைச்சிட்டு அடுத்த நாள் தான் வரேன்னு சொன்னாங்க. பட் நான் வரும்போது இங்கே இருக்க போகிறதில்ல, நான் மாமியார் வீட்டுக்கு போயிடுவேன். ஏன்னா அங்கே புடவை படைக்கணும் அப்படின்றதுனால இங்கே ஒரு நாள் அங்கே ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொங்கல் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். கலரி விட்டுட்டு அப்படியே அடுப்பு கொஞ்சம் பானை சூடாகிற வரைக்கும் தாங்க டைம் ஆகும். சூடாகிடுச்சுன்னா நம்ம அப்படியே அடுப்பு எரி போடாமல் விட்டுட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு வயரில் தெளிப்பாங்க, அதுக்காக கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பருப்பு வேக வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. சரி, தொடச்சிட்டு இன்னொருடைய தொடச்சிட்டு போட்டு வைக்கணும். இந்த பானையில் தான் வந்து குழம்பு வைப்போம். ஸோ அதை வச்சலாம். இது வந்து இன்னொரு இது பானையில் வச்சுருக்கிறது வந்து நாகத்துக்காக படைக்காது, அது வந்து தனியாக கொஞ்சம் பொங்கல் பொங்கி படைக்கணும். உப்பு போடாமல் பொங்கல் பொங்கி படைச்சிடுவாங்க. ஸோ அதுக்கும் அரிசி போட்டு விட்டுட்டோன்னா பித்தளை சொம்பலையா அந்த சூட்லேயே அது வெந்துடும். ஸோ தண்ணி சூடாகிடுச்சு. பருப்பு போட்டோன்னா சீக்கிரம் வந்துடுங்க பானையில் போட்டானாவே. குக்கரை விடவே எனக்கு தெரிஞ்சு இது பெட்டர் தான். ஸோ இது எல்லா காய்கறியும் சித்தா குழம்பு வைக்க போகிறோம். கருணக்கிழங்கு, பீன்ஸு, வாழைக்காய், வள்ளிக்கிழங்கு, அவரைக்காய், புடிக்கருணை இருக்குது, பூசணிக்காய். வருஷம் வருஷம் பூசணிக்காய் வீட்டில் போடுவோம், இந்த வருஷம் பூசணிக்காயே இல்லை, கொஞ்சம் தான் கிடச்சிது. ஸோ இது மார்னிங் டிஃபன் செய்யஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு சைடில் வந்து நான் என்ன பண்ணேன்னா பாயாசம் வைக்கலான்ட்டு பைத்தம்பருப்பு வறுத்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா ஒரு ஒரு வேலையாக செஞ்சால் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ அங்கே பருப்பு வேகட்டும் அப்படின்றதுக்காக விட்டுட்டு, படைக்கிறோம் இல்லையா சேமியா பாயாசம் வைக்கக்கூடாதுன்றதுனால பருப்பு பாயாசம் வைக்கிறதுக்காக வறுத்து போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் சட்னி வைக்கணும். சட்னி வச்சுட்டு செஞ்சேன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு செஞ்சிடலாம். தண்ணி சூடாகிடுச்சு, பருப்பு அதில் போட்டு வச்சுட்டேன். நல்லா கொதிச்சோடனே இறக்கி வச்சு மூடிட்டோன்னா சீக்கிரமாக வந்துடும். இது வந்து இன்றைக்கி படைக்கணுன்றதுனால பச்சரிசி சாதம் தான், ரெகுலராக சாப்பிட்ற ரைஸ் கிடையாது. இந்த சாதத்துக்காக உள வச்சுருக்கேன். அம்மா எல்லாமே எல்லா காய்கறியும் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நான் செஞ்சு முடிச்சுருவேன், எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். எப்பயுமே வருஷ வருஷம் அம்மா காய்கறி கட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் செஞ்சுருவோம். ஃபஸ்ட்டெல்லாம் எங்கள் வீட்டில் எல்லோரும் இருக்கும்போது டைமே பத்தாது, ஏன்னா நிறைய செய்யணும், நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்க. இப்போலாம் யாருமே வர்றதும் இல்லை, நாங்கள் நாலு பேர் தானே, அதனால் கொஞ்சம் லிமிட்டாக செஞ்சிட்டோம். இது வேகட்டும், தண்ணி சூடாகிடுச்சு. அரிசி போட்டு இதையும் கொதிக்கிட்டோம், ஆஃப் பண்ணிட்டோன்னா ரெடி ஆகிடும். ஸோ இப்போ போய் பருப்பு வெந்துடுச்சான்னு பார்த்துடலாம். பருப்பு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இங்கே பாருங்க, பைத்தம் பருப்பு நிறுத்தி மூடி வச்சேன், வெந்துடுச்சு. ஸோ வாழைக்காய் பொரியல் ரெடி பண்ணியாச்சு. இதுமாரி ஒரு பெரிய தட்டில் அஞ்சு பொரியலும் செஞ்சு வச்சலாம். ஒரு ஒரு பொரியலுக்கும் தனித்தனி பாத்திரம் ரெடி பண்ண முடியாதுன்றதுனால நான் ஒரே தட்டில் செஞ்சு வச்சுருவேன். அன்றைக்கி செய்கிற பொரியல்லே ரொம்ப ஈஸியானது பூசணிக்காவும் சக்கரை வள்ளிக்கிழங்கு தான். ஏன்னா வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காரத்துக்காக ரெண்டு மிளகாய், மஞ்சள்தூள், உப்பு போட்டு பூசணிக்காயை போட்டு அப்படியே மூடி வச்சிருந்தா டக்குன்னு வெந்துடும். இதே மாதிரியே சக்கரை வள்ளிக்கிழங்கும் அதே தான். வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லைன்னா அப்படியே வேக வச்சுக்கலாம். ஸோ சாதமும் வெந்துடுச்சு, பாயாசமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து வெல்லம் வந்து நான் வந்து எப்படி செய்வேன்னா, சுடு தண்ணியில் கரைச்சிட்டு, இல்லைனா வெல்லத்தை தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு சூடு பண்ணி லைட்டாக சூடு பண்ண, ரொம்ப சூடு பண்ணேன்னா ஒரு மாதிரி ஆகிடும். லைட்டாக சூடு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிட்டேன்னா அந்த மண்ணில் அடியில் இருக்க மண் எல்லாமே இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லைன்னா ஒரு மாதிரி குடிக்கும்போது நர நரன்னு இருக்கும். பருப்பு நல்லா வெந்துடுச்சு. ஸோ இதுலேருந்து படைக்கிறதுக்காக கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன்.
அன்னைக்கு சாம்பார் வைப்பேன். ஆக்சுவலாக இது வந்து எப்படின்னா ரெண்டு நாள் ப்ராசஸ். பொங்கல் எப்படின்னா வந்து ஃபஸ்ட் நாள் வந்து வெறும் பொங்கலும் அந்த எல்லா காய்கறியும் போட்ட குழம்பு மட்டும்தான் ஃபஸ்ட்டு பொங்கல். மாட்டு பொங்கலுக்கு தான் புடவை வச்சு படைக்கிற பழக்கம். ஸோ யாரோ இல்லை அப்படின்றதுனால மாற்றிக்கிட்டோம். இந்த வருஷத்துல வந்து ஒரே நாள் எல்லாத்தையும் செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக மாற்றியாச்சு. பாயாசமும் ரெடி ஆகிடுச்சு, அவரைக்காய் பொரியலும் சைட் பை சைடு ரெடி ஆகிடுச்சு. ஸோ தண்ணி ஊற்றி வச்சுன்னா சீக்கிரம் வேகும், அதனால நான் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன். இதுதான் கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி. இந்த காய்கறியே பத்தாது, நாங்கள் எல்லோரும் இருக்கும்போது நிறைய போடுவோம். இந்த வருஷம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து அந்த குழம்புக்காக புளி ஊற வச்சுருக்கேன். ஸோ இது சக்கரவள்ளி கிழங்கு பொரியல். ஒரு ஆள் காய்கறி கட் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாங்க. மூணு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. முருங்கைக்கீரை பொரியல் பண்ணேன். எப்பயுமே புடவை படைக்கும் போது முருங்கைக்கீரை ஃபிக்ஸடாக செய்வோம். ஸோ அதுக்காக மிளகாய் இது வந்து மிளகாவும் வேர்க்கடலையும் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு கீரையை இந்த மாதிரி லைட்டாக வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்காது கீரை பொரியல். இதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கீரையை போட்டு வதக்கிட்டு சால்ட் கொஞ்சம் போட்டேன்னா அதுக்கப்புறம் கீரை வதங்கிட்ட உடனே அந்த பொடியை போட்டுடலாம். ஸோ இப்போ உரலில் தான் வடை அரைக்க போகிறோம். அதுக்காக ரெடி பண்ணி கழுவி வச்சுட்டு வந்துட்டேன். சரி, கீரையில் அந்த பொடியை போட்டுன்னா கீரை ரெடி ஆகிடும். ஸோ அம்மா தான் அரைக்க போகிறாங்க வடை, நான் கழுவி மட்டும்தான் வச்சேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கூட அப்பா ஹெல்ப் பண்ணார். உண்மையிலே அப்பா எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் அதுக்கு முன்னாடியெல்லாம் அக்கா எல்லாம் இருப்போம், அதனால் ஒன்றும் தெரியாது வேலை கஷ்டமாக. இப்போ தனியாக செய்கிறதுனால அப்பா ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அந்த குழம்புக்காக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நிறைய மிளகாய் பண்ணோம். ஒரு 20 மிளகாய் அந்த மாதிரி போட்டோன்னா தான் காரம் இறங்கும். ஏன்னா நம்ம அதில் வந்து பச்சை மிளகாவும் போடலை, மிளகாய் தூளும் போடலை, வெறும் மிளகாய் மட்டும்தான். ஸோ காரம் நல்லா ஊறிடுச்சுன்னா ஒன்றே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஒரு 2 hours வெயிட் பண்ணி சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி இது பொங்கலுக்கு, நம்ம நார்மலாக சாப்பிட்ற ரைஸுக்கு எனக்கு அந்த டேஸ்ட் ஒத்து வராது. பொங்கலுக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும், இட்லிக்கு நான் சாப்பிட்டதில்லை. மிளகாய் வறுத்துடுச்சு, எடுத்துகிட்டு போய் அதில் கொட்டிடலாம். ஸோ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம இந்த அடுப்பு சூட்லேயே வச்சோன்னா மிளகாய் கொஞ்சம் வெந்து காரம் இறங்கும். ஸோ அது எப்படி ஈவினிங் வரைக்கும் அந்த அடுப்பு கட்டிலே தான் இருக்கும். ஸோ வடைக்காக எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். அம்மா வடை அரைச்சிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே பூஜை ரூமில் போயிட்டு இந்த ரவுண்டு போட்டு வச்சுட்டேன்னா ஈஸியாகிடும். ஸோ பெயிண்ட் அடித்ததில் குங்குமம் வச்சா ஒட்டவே இல்லைங்க, கீழே கீழே கொட்டிக்கிட்டே வந்துடுச்சு. ஸோ அதையும் வச்சு முடிச்சுட்டு எப்பயுமே வந்து விசேஷ நாளில் விநாயகருக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு கோயிலில் பண்ணுற மாதிரி சீக்காய் பால் தயிர் இதெல்லாம் ஊற்றி அபிஷேகம் பண்ணுவார். அப்பா ரெகுலராக பண்ணுறது தான் அபிஷேகம். டெய்லி பண்ணும்போது வந்து பால் ஊற்றி பண்ணுவார். ஸோ விசேஷ நாளில் என்னும்போது தயிர் சீக்காய் பொடி எண்ணெய் தேய்ச்சி அபிஷேகம் பண்ணுவாங்க. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கே நான் கிளம்பிடுறேன். ஏன்னா ஈவினிங் போனால் தான் அங்கே போய் நைட்டு குழம்பு உண்டு, அதுக்கு அடுத்த நாள் வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது அன்னபூர்ணி சிலை. அப்பா வந்து காசிக்கு போனப்போ வாங்கிட்டு வந்தது. ஒரு விரலை விட பெருசாக இருந்தால் அந்த சிலைக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதுக்கும் டெய்லி பண்ணுவாங்க. பூஜை ரூமில் அம்மா எப்பயுமே கோலம் போட்டு தான் படைக்கவே ஆரம்பிப்பாங்க. நானாச்சு கொஞ்சம் போட மாட்டேன். இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் ரொம்ப சாமி கும்பிடணுன்ற எண்ணமே வந்துச்சு. என்னன்னு தெரியல, அதுக்கு முன்னாடி செய்வேன் பட் ஒரு விளையாட்டுத்தனமாக செஞ்சிட்ருப்பேன். இப்போ தான் ரொம்ப சாமி பக்தி அதிகமாகிடுச்சு. எனக்கே என்ன நினச்சா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ வடை மாவு ருப்பியாச்சு. அப்புறம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசையும் போதே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க. உரலில் ஆட்டும்போது உண்மையிலே நல்லாயிருக்கு. ஆட்டுக்கல்லில் ஆட்டுறது தட்டி போடும்போதே கையை விட்டு வழுக்கி போச்சு. நான் தண்ணியை யூஸ் பண்ணல, அப்படியே தான் தட்டினேன். நல்லா வந்துச்சு.
இங்கே பாருங்க, ஒன்று கூட ஓட்டவே இல்லை. ஏன்னு தெரியல, நல்லா இருந்துச்சு. இந்த வாட்டி வடை சுடும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு சில டைம் தட்டும் போதெல்லாம் கையிலே பிசு பிசுன்னு ஓட்டிக்குவோம், இந்த டைம் ஓட்டல. ஸோ வடையெல்லாம் சுட்டு முடிச்சாச்சு. இது வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற நெவுத்தடிங்க. இது கூட இன்னொன்று கலப்பைன்னு சொல்லி அதையும் வச்சு படைப்போம். ஃபஸ்ட்டு மாடு இருக்கும் போதெல்லாம், இப்போ அது இல்லை, அதனால் இதை மட்டும் வச்சுருக்கோம். கூட பிரண்டை, மாயில், அப்புறம் அந்த வெள்ளை கலரில் இருக்க பூ, வேப்பிலை, இதெல்லாம் வச்சு படைப்போம். ஸோ இது வந்து குழம்புல போட்ட காய்கறி வச்சுட்டு, பொங்கல் வச்சுட்டு, தயிர் ஊற்றிட்டு, வெள்ளம் கொஞ்சம் போட்டு, வாழைப்பழம் போடுவோம். எப்பவுமே பூசணி இலையில தான் படைப்போம். இந்த வருஷம் பூசணி இலை இல்லைன்றதுனால நேற்று மஞ்சள் நோண்ணும் இல்லையா, அதோட இலையை வச்சு படைச்சிட்ருக்கோம். வெளியில் வந்து அஞ்சு இலை, உள்ளே பூஜை ரூமில் படைக்கிறது வந்து மூணு இலை தான். ஸோ இது வந்து நாகத்துக்காக தனியாக செஞ்சோம் இல்லையா, அதுக்கு எந்த பொரியலும் வைக்கக்கூடாதான். சாதம், தயிர், வெள்ளம், வாழைப்பழம் மட்டும் போட்டு வச்சாச்சு. பூஜை ரூம் ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. புடவை இந்த மாதிரி சுருட்டி வச்சு தான் படைப்பாங்க. ஸோ அதுவும் வச்சாச்சு. படைக்கிறதுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான், படைக்க வேண்டியதுதான். எப்பயுமே படைக்கும் போது வந்து தெருவில் இருந்து தான் அப்புறம் வீட்டுக்குள்ள எடுத்துகிட்டு போய் படைக்கணும். ஸோ அப்படி தான் படைக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு படைக்கிறதுக்கு முன்னாடி வாசலில் படைச்சிட்டு வந்துட்டு தான், ஏன்னா வாசலில் சூரியனுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே படைப்பாங்க. இது நாகத்துக்காக தனியாக வச்சோம் இல்லையா, அதனால் கிணறு இருந்துச்சு, அதனால் கிணத்துல வச்சு கிணத்தோட ஓரமாக வச்சு படைப்போம். கிணறு வந்து மூடிட்டதால் இந்த மாதிரி வாசல்லே கொஞ்சம் ஓரமாக வச்சு படைச்சாச்சு. அந்த அடுப்பு கட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே பொங்கல் மேலே ஏடு மாதிரி படிஞ்சிருக்கும் பாருங்க, அதை எடுத்து வச்சிடணும். அது சாதம் அடுப்பு மேலே ஓரமாக வச்சிட்டேன்னா சரியாக போயிடும். ஸோ படைச்சாச்சு வெளியில், இதுக்கப்புறம் உள்ளே போய் படைக்க வேண்டியதான். அடுப்புக்கும் சேர்த்து தான் படைப்பாங்க, அடுப்புக்கு, பொங்கல் பானைக்கு, எல்லாத்துக்கும் படைப்பாங்க. உண்மையிலே ஃபஸ்ட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பொங்கல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து சிம்பிளாக செய்கிறோம், படைக்கிறோம், அதோடு முடிஞ்சிச்சு. அப்போல்லாம் மாடு இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்போலாம் வந்து ஜாலியாக இருக்கும், சமைக்கணுமே அப்படின்றதுக்காக எஸ்கேப் ஆகி மாடு குளிப்பாட்டை போயிடுவோம். மாடை கழனி கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பெயிண்ட் அடிக்கிற வேலையில் ஆரம்பிச்சிடும், அதோடய கொம்புக்கெல்லாம். ஸோ இப்போ சமைக்கிறதோட முடிஞ்சு போச்சு. சமைச்சிட்டு படைச்சி சாப்பிட்டேன்னா அவ்வளோதான், பொங்கலே முடிஞ்ச மாதிரி ஆகிடுது. படைச்சி முடிச்சுட்டு இந்த புடவை இந்த மாதிரி வெளியில் வாசலில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி பொங்கல் முடிஞ்சுது. அப்பா அம்மாவோட ஜாலியாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. அடுத்தது இன்றைக்கி சண்டே இல்லையா, கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்ப வேண்டியதுதான் வீட்டுக்கு. அப்பா அம்மா வந்து ட்ரெஸ் வச்சு ஆஸ் யூஷுவல் கொடுத்துட்டாங்க எனக்கு. சாரியும் அவருக்கு ஃபேன் ஷர்ட்டும் எடுக்க சொல்லிட்டார் அப்பா அவங்களுக்கு.